நாடாளுமன்றத்தில் சட்டப்பேரவையில் எடுத்த முடிவுகளை நடைமுறைப்படுத்தக்கூடிய இடங்களே இவை. ஆகவே இவற்றிற்கான விடுதலை வேண்டி ஒரு உண்ணாவிரதம் நடைபெறும். இந்த உண்ணாவிரதம் அரசை திரும்பி பார்க்க வைக்கும், ஒரு திருப்பு முனையை ஏற்படுத்தும் அறப்போராட்டமாக இந்த உண்ணாவிரதம் இருக்கும். அரசியலில் கால்பதிக்க துடிக்கும் ரஜினி போன்ற நடிகர்கள் கள்ளேகத்துடன் வந்து வாதிட்டு கள்ளும் ஒரு தடசியப்பட வேண்டிய போதைப் பொருள்தான் என நிரூபித்துவிட்டால் அவர்களுக்கு 10 கோடி ரூபாய் பரிசும் கிடைக்கும். மேலும் 2020 தேர்தலில் வெற்றி பெறும் வாய்ப்பும் முதல்வராகும் ஒரு வாய்ப்பும் உறுதியாக கிட்டும். இந்த அரிய சந்தர்ப்பத்தினை இவர்கள் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். டெல்லி சட்டப்பேரவை தேர்தலை முன்னிறுத்தி களம் இறங்கியிருக்கும் அரசியல் கட்சிகள் இலவசங்களை வாரி வாரி வழங்கிக் கொண்டிருப்பதை பார்க்க முடிகின்றது. இந்த இலவச திட்டங்களெல்லாம் அறிவிப்புகளெல்லாம் இந்திய குடிமக்களுடைய தன்மானத்துக்கும் சுயமரியாதைக்கும் விடுக்கும் சவாலே ஆகும். நாட்டில் வழங்கப்படும் உயரிய விருது பத்ம விருதுகள். இந்த பத்ம விருது வழங்குவதில் விவசாயிகள் கண்டுகொள்ளப்படுவதில்லை, பொதுவாக நடிகர்களே முன்னிறுத்தப்படுகின்றார்கள். ஆக நடிகர்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு முக்கியத்துவம் 60% இருக்கக்கூடிய விவசாயிகளுக்கு கொடுப்பதில்லை. ஆக இனி வரும் காலங்களில் பத்ம விருதுகளில் 50% விவசாயத்தில் சாதனை படைத்தவர்களுக்கு கொடுக்க இந்திய அரசு முன்வர வேண்டும். அப்போதுதான் இந்த அரசு விவசாயிகளை மதித்து நடந்ததாக நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியும். தஞ்சை பெருவுடையார் திருக்கோயில் திருக்குட நன்னீராட்டு விழா தமிழில் நடத்தப்பட வேண்டும். அப்படி தமிழில் நடத்தினால் அது தமிழுக்கு, தமிழ்நாட்டுக்கு, தமிழ்நாட்டை ஆளும் அரசுக்கு பெருமை. இதனை அரசனுடைய பார்வைக்கு நாங்கள் கொண்டு வருகின்றோம். தனியார் பால் விற்பனை விலை லிட்டர் ஒன்றுக்கு ₹4 உயர்த்தப்பட்டு இருக்கின்றது. ஆவின் விவசாயிகளுக்கு நிர்ணயம் செய்திருக்கும் விலை கட்டுப்படியானதாக இல்லை. ஆகவே ஆவின் கொள்முதல் விலையை லிட்டர் ஒன்றுக்கு ₹4 கூட்டி கொடுக்க வேண்டியது அவசியம். தமிழ்நாடு அரசு இதை செய்ய முன்வர வேண்டும்.